எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸ் பகுதி 15-க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸ் பகுதி 15-க்கான காணொளி. முதல் கேள்வி, தண்டுவட நரம்புகள் என்பவை. தண்டுவட நரம்புகள் என்பவை, இதுக்கு சரியான விடை கலப்பு நரம்புகள். கலப்பு நரம்புகள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி. கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி, இதுக்கு சரியான விடை தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, எக்ஸோகிரைன் மற்றும் எண்டோகிரைனாக செயலாற்றும் நாளமில்லா சுரப்பி எது? எக்ஸோகிரைன் மற்றும் எண்டோகிரைனாக செயலாற்றும் நாளமில்லா சுரப்பி எது? இதுக்கு சரியான விடை கணையம். அடுத்து நான்காவது கேள்வி, ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் இரத்தத்திலும் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு. ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் இரத்தத்திலும் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு 80 முதல் 120 கிராம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, நோய் தொற்றுதலை எதிர்க்கும் லிம்போசைட்டுகள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன? நோய் தொற்றுதலை எதிர்க்கும் லிம்போசைட்டுகள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன? இதுக்கு சரியான விடை தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி. அடுத்தது ஆறாவது கேள்வி, மியாசிஸ் ஒன்றில் ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறிதல் நிலை டேஸ் ஆகும். மியாசிஸ் ஒன்றில் ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறுதல் நிலை, இதுக்கு சரியான விடை சைகோட்டீன். சைகோட்டீன். அடுத்தது ஏழாவது கேள்வி, ஒரு செல் உயிரிகளான அமீபா மற்றும் பாக்டீரியங்களில் நடைபெறும் இனப்பெருக்க வகை. ஒரு செல் உயிரிகளான அமீபா மற்றும் பாக்டீரியங்களில் நடைபெறும் இனப்பெருக்க வகை, இதுக்கு சரியான விடை இரண்டாக பிளத்தல். இரண்டாக பிளத்தல். அடுத்தது எட்டாவது கேள்வி, பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்க முறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு. பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்க முறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மகரந்த சேர்க்கை. நல்லா வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்க முறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு மகரந்த சேர்க்கை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் இரத்தம் இல்லாவிட்டாலும் சுவாசிக்கும் உயிரி. கீழ்கண்டவற்றுள் இரத்தம் இல்லாவிட்டாலும் சுவாசிக்கும் உயிரி, சரியான விடை ஹைட்ரா. அடுத்தது பத்தாவது கேள்வி, கருவுற்ற சூர்ப்பை கனியாகும் ஒரு மலரின் பல இணையாத சூலக இலைகள் கொண்ட மேல்மட்ட சூர்ப்பையிலிருந்து உருவாகும் கனி. கருவுற்ற சூர்ப்பை கனியாகும் ஒரு மலரின் பல இணையாத சூலக இலைகள் கொண்ட மேல்மட்ட சூர்ப்பையிலிருந்து உருவாகும் கனி, இதுக்கு சரியான விடை திரள் கனி. அடுத்து பதினொன்றாவது கேள்வி, நீரில் ஊற வைத்த விதையை அழுத்தும் பொழுது இதன் வழியாக நீர் கசிகிறது. நீரில் ஊற வைத்த விதையை அழுத்தும் போது இதன் வழியாக நீர் கசிகிறது, இதுக்கு சரியான விடை மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல். அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி, மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதன், இதுக்கு சரியான விடை கனி உட்தோல் கடினமானது. அடுத்து மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுகிறது, இதற்கு காரணம் கனி உட்தோல் கடினமானது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான கூற்றை தேர்ந்தெடு, சரியான விடை ஆப்ஷன் சி. கருவில் தண்டு உருவாகும் பகுதிக்கு முளைவேர் என்று பெயர். அடுத்தது
பதினான்காவது கேள்வி, மூ வினைகளால் உண்டாகும் திசு கருவின் வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்க வல்லது. மூ வினைகளால் உண்டாகும் திசு கருவின் வளர்ச்சிக்கு ஊட்டம் அளிக்க வல்லது. இதுக்கு சரியான விடை கரு ஊன், கரு ஊன். அடுத்தது பதினைந்தாவது கேள்வி, தன் மகரந்த சேர்க்கையின் தீமை, தன் மகரந்த சேர்க்கையின் தீமை. இதுக்கு சரியான விடை விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உண்டாகின்றன, விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உண்டாகின்றன. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் காற்றின் மூலம் கனி பரவுதலுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்ட கூற்றுகளில் காற்றின் மூலம் கனி பரவுதலுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை டிரைடாக்ஸ் தாவரத்தில் புள்ளிவட்டம் பாப்பாஸ் தூவிகளாக மாறி கனி பரவுதலுக்கு உதவுகிறது. அடுத்தது பதினேழாவது கேள்வி, உணர்மீசை ரோமங்கள் காணப்படும் விலங்கு, உணர்மீசை ரோமங்கள் காணப்படும் விலங்கு. இதுக்கு சரியான விடை பூனை. அடுத்து பதினெட்டாவது கேள்வி, யானையின் தந்தங்கள் டேஸ் பல்லின் மாறுபாடாகும், யானையின் தந்தங்கள் டேஸ் பல்லின் மாறுபாடாகும். இதுக்கு சரியான விடை வெட்டுப்பற்கள், வெட்டுப்பற்கள். அடுத்தது நான்கு அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு, நான்கு அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு. இதுக்கு சரியான விடை யானை. அடுத்து இருபதாவது கேள்வி, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இருபதாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 94.4 டிகிரி முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து அடுத்து 21வது கேள்வி, மிட்ரல் வால்வு டேஸ் இடையில் காணப்படுகிறது, மிட்ரல் வால்வு டேஸ் இடையில் காணப்படுகிறது. இதுக்கு சரியான விடை வலது ஆரிக்கில், வலது வென்ட்ரிக்கில். அடுத்தது 22வது கேள்வி, மானோட்ரோபாவில் உணவுப் பொருட்களை உறிஞ்சுவதற்கான சிறப்பான வேர்கள், மானோட்ரோபாவில் உணவுப் பொருட்களை உறிஞ்சுவதற்கான சிறப்பான வேர்கள். இதுக்கு சரியான விடை மைக்கோரைசா வேர்கள், மைக்கோரைசா வேர்கள். அடுத்தது 23வது கேள்வி, ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது, ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, எத்தனால். அடுத்து 24வது கேள்வி, தாவரங்களில் சைலத்தின் பணி, தாவரங்களில் சைலத்தின் பணி. இதுக்கு சரியான விடை நீரை கடத்துதல், நீரை கடத்துதல். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது, தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது. இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும் என்னென்ன, கார்பன் டை ஆக்சைடு, நீர், பச்சையம், சூரிய ஒளி. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்சார்பு ஊட்டம் முறைக்கு தேவைப்படுவது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸ் பகுதி 15க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சயின்ஸ் பகுதி 15க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி கீழே வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த காணொலி முழுசா பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க பேரோட. நன்றி.